ஓம் ஸ்ரீ குரு பியூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தலைப்பே வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான தலைப்பு இது ஜோதிடம் ஆன்மீகம் இரண்டிற்கும் அப்பாற்பட்ட தலைப்பு அதாவது எதிரிக்கு நன்றி சொல் ஏன் இந்த வார்த்தையை நான் இங்க சொல்றேன் அப்படின்னா பெரும்பாலும் என்னுடைய வாழ்க்கையில நடைமுறை நிலையில் நான் ஒரு நாளைக்கு பத்து அப்பாயின்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட்டில் குறைஞ்சது எட்டு பேர் வந்து எதிரிகளுடைய தொல்லை எதிரிகளுடைய தொல்லை எதிரிகளுடைய தொல்லை அப்படின்ற வார்த்தைகளை தான் நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா அடிக்கடி பயன்படுத்துகிறீங்க வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கணும் எதிரி அப்படின்றது வந்து ஒரு பெரிய கான்செப்டே கிடையாது ஏன்னா இந்த இடத்துல நீங்க எதிரிக்கு பயப்பிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்க நல்ல விஷயத்தை அனுபவிப்பதற்கு தயாரா இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா ஐயா அண்ணா கஷ்டம்னா நீங்க சொல்றதை எல்லாம் சரிதான் தன்னம்பிக்கை கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது முடியலையே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க நல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இறைவனை நம்மளை காப்பாத்துறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி இயற்கையும் இறைவனும் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு எதிரி பலம் நமக்கு ஒரு பலகீனம் என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு அதை பத்தி பேசுறாங்க இத பத்தி பேசுறாங்க நிறைய தொந்தரவுகள் எதிரிகள் இருக்கிறது நிறைய கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு இதனால தாங்கவே முடியல அப்படின்னு நிறைய பேர் மன ரீதியாகவே பாதிக்கப்பட்டு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க நான் அடிப்படையில் ஒரு விஷயத்த சொல்றேன் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய எதிரிக்கும் நாம கஷ்டம் கொடுக்கறவங்களுக்கு தான் அடிக்கடி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம பற்றி நாமே தெரியாமல் இருப்போம் நம்மளுடைய தன்மை என்னன்றது நமக்கே புரியாமல் இருக்கும் அதை நம்மோடு பழகிய நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையரை காட்டிலும் கடவுளை காட்டிலும் நமக்கு சுட்டி காட்டுபவன் நமக்கு கஷ்டம் கொடுப்பவனும் நம்மளுடைய எதிரியுமே ஆவார்கள் அதனால நம்மை பற்றி நமக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நம்மை பற்றி நமக்கே தெரியாத ஒரு பலகீனத்தை நமக்கு ஒருவர் சுட்டி காட்டுகிறார் அப்படின்னா அது நமக்கு வாழ்வியல்ல கஷ்டம் கொடுப்பவரும் நம்மளுடைய எதிரிகளுமே ஆவார்கள் அது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இரண்டு தன்மைகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நன்றாகவே அவர்களை பயன்படுத்தி கொள்ளணும் நான் மீண்டும் சொல்றேன் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில நான் இறைவனிடம் அன்றாடம் கேட்பது கஷ்டத்தையும் எதிர்ப்பையும் ஏன் அப்படின்னா இது ரெண்டும் ஒரு மனித வாழ்க்கையில இல்லன்னா நிச்சயமா நான் மட்டும் கிடையாது எல்லா நிலையில உள்ளவர்களுமே இறைவனை மறப்பது மட்டும்தான் அடிப்படை உண்மையாக இருக்கிறது மகிழ்ச்சியில எவன் ஒருவன் இறைவனை நினைக்கிறானோ அவன் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுகிறார் ஆனா இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியில நினைக்கிறோமா மகிழ்ச்சியா அன்னைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோமா அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்கள் அப்போ அடிப்படையில ஒரு தனித்துவமான ஒரு மனிதன் எதிரிகளை உருவாக்கி கொள்ளும் பொழுது கஷ்டங்களை ஒருவர் தேவையில்லாது கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மனமும் செயலும் இறைவனுடைய திருவடிகளை பட்டு

என்ன பண்ணிக்க கூடாது குழப்பிக்க கூடாது எதிர்ப்புகள் வந்து அதிகமாக இருக்க வேண்டும் கஷ்டங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் அது இருந்தால்தான் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகள் வந்து மிக சிறந்த நிலையில ஒரு மனிதனுக்கு இருக்கும் அதை அடையறதுக்கான பக்குவமும் அதை அடையிறதுக்கான வழியையும் தான் நமக்கு இறைவன் தருகிறார் நமக்கு வந்து கீதை தருகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நாம் வந்து திருக்குறளையோ பகவத்கீதையோ எடுத்து படிக்கணும் அப்படி படித்து பாருங்க அந்த எதிரியினுடைய சுவாரஸ்ய தன்மை வந்து நமக்கு நன்றாகவே புரியும் நான் உண்மையா சொல்றேன் என்னுடைய எதிரியை நான் நேசிப்பேன் ஏனெனில் என்னை பற்றி எனக்கு அடிக்கடி சொல்லி அறிவுறுத்தக்கூடிய நண்பனாக அவன்தான் இருக்கிறான் என்ற என்னுடைய உட் என்னுடைய நெருங்கி இருக்கக்கூடிய நண்பனோ இல்லது என்னுடைய தாய் தாயோ என்னுடைய தந்தையோ நான் விரும்பி வணங்கக்கூடிய வாராகியோ முருகனோ எனக்கு அதை அறிவுறுத்துவது இல்லை என்னை அடுத்த நிலைக்கு அடிக்கடி கொண்டு போனவன் யார் என்று கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய அப்பா அம்மா இப்படி சொல்லுவாங்க ஆனால் நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன் என்னுடைய வளர்ச்சியையும் எனக்கு அடுத்த கட்டத்திற்கு என்னை கொண்டு சென்றவன் என்னுடைய எதிரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை தான் நான் அங்கே அடிக்கடி வைப்பேன் இன்னைக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பினாலும் நம்புங்க நான் வந்து எப்பொழுதுமே கடவுள்கிட்ட வேண்டும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா பகவானே எனக்கு எதுவுமே எதிரி இல்லாமல் இருக்க ஏதாவது ஒரு எதிரியை கொடு நான் ஏதாவது அடுத்து சாதிச்சாகணும் அடுத்து ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை செய்யணும் அப்படின்னு அடுத்த நிமிடமே நான் ஒரு எதிரியை கேட்பேன் எதிரி என்பவன் தான் வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய கருவி அவர்தான் நமக்கு கடவுள் என்பதுதான் நிர்சனமான உண்மை சரி ஓகே இந்த எதிரிகள் எல்லாம் நம்ம நிறைய கொண்டு வந்துட்டோம் இதற்கு வழிபாடுகள் அவசியமா கண்டிப்பா அவசியம்தான் அது வெல்லணும் அப்படின்னா வெற்றியை நமக்கு அடிப்படையிலேயே வழங்கக்கூடியவன் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க முருகனையும் வாராகியினுடைய பாதத்தையும் தொட்டவர்கள் வாழ்வுல வெற்றியை மட்டுமே அனுபவித்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் அனுபவித்து பார்த்திருக்கிறேன் மிகப்பெரிய வெற்றியாளர்களுடைய பின்புலத்திலும் இந்த வாராகியும் அதே போல முருகப்பெருமானும் இருப்பதே அடிப்படையான உண்மை என்னுடைய வாழ்விலும் இந்த இரண்டு தெய்வங்கள் தான் எனக்கு அடி படையிலேயே கோளாக இருக்கிறார்கள் அப்போ ஒருவன் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் அவர் யாரை வழிபடணும் என்னுடைய அனுபவத்திற்கு ஒருவர் வெற்றி அதிகமாக பெற வேண்டும் என்றால் அங்கு ஓம்காரம் ஒழிக்க வேண்டும் அங்கு ஒழிக்க வேண்டும் என்றால் பிரணவ பொருளை நாம வந்து நெருங்க வேண்டும் அந்த பிரணவம் எங்கு இருக்கிறது அப்படின்னா ஆறுபடை வீட்டுல சுவாமிநாத சுவாமி என்ற பெயரில் முருகப்பெருமான் அழைக்கப்படுகிறார் இது வந்து சிம்ம ராசியினுடைய காரகத்துவம் சிங்கத்திற்கு என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்போ தான் தான் சிங்கம்னு அடிக்கடி சொல்வதோ அது செய்யாது என்றைக்குமே அது காட்டுக்கு ராஜா தான் ஒரு அடிப்படையா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறது சிம்ம ராசியில ஏற்படுகிறது இதுதான் ஓம் எனும் பிரணவம் அந்த பிரணவத்தினுடைய வடிவாக வருபவர் தான் சுவாமிநாத சுவாமி சூரியன் வந்து சிவரூபமாகவும் செவ்வாய் ரூபமாக முருகப்பெருமானும் வருகிறார்கள் இது இரண்டும் இணையக்கூடிய சக்தியினுடைய தான் அந்த ஆறுபடை வீடு நமக்கு ஆறுபடை வீட்டில் சுவாமிநாத சுவாமி நமக்கு அடிப்படையில் உணர்த்துகிறார் இந்த ஆலயத்துல அதிலும் குறிப்பா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் கோரையில் நீங்க போயிட்டு சுவாமிநாத சுவாமியை வழிபடுங்க அதுல குறிப்பா இந்த சுவாமிநாத சுவாமிக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களை நீங்க பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா நீங்க ரொம்ப பாக்கியசாலி ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆறு பருவங்களுடைய தன்மையையும் அங்க அபிஷேக வடிவமாக முருகப்பெருமா நமக்கு காட்சி கொடுப்பதை அந்த இடத்துல நம்ம நிறைவாகவே பார்க்கலாம் கம்பீரமான தோற்றம் வஜ்ரவேலுடன் வந்து பாத்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு அழகு அப்படின்னா அந்த சுவாமிமலை முருகனை நம்ம பார்த்துண்டே இருக்கலாம் இந்த இடத்துல வஜ்ரவேல் வஜ்ரவேலை தாங்கியவன் வந்து பாத்தீங்கன்னா எதிரி இல்லாதவன் புகழுடையவன் வஜ்ராயுதம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றலை அது கொடுக்கும் அதாவது எதிரியை பத்தியே நம்ம கவலைப்பட தேவையில்லை நாம என்ன என்ன நோக்கி போயின்னு இருக்கோமோ அது நமக்கு கிடைச்சுட்டே இருக்கும் இந்த வஜ்ராயுதத்தினுடைய அடிப்படை என்ன இரண்டு திரிசூலங்களையும் இணைக்கக்கூடிய தன்மைதான் வஜ்ராயுதம் அது நம்ம உடல்ல எங்க இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய முதுகு தண்டுவடம் நம்ம முதுகு தண்டுவடம் நமக்கு வந்து சரியா வேலை செய்யலன்னா நம்மளால சரியாவே நிக்க முடியாது Yeah. அது போலத்தானம்மா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரிகள் அப்படின்ற ஒரு கேட்டகரி நமக்கு வலுவாக இருந்ததுன்னா அதற்காக அழிக்கக்கூடிய ஆயுதமும் அதற்கான கடவுளும் நமக்கு நம் அருகிலேயே இருக்கிறார்கள் அதனால முடிந்தவரை இந்த சுவாமிநாத சுவாமியினுடைய வழிபாடை செய்யுங்கள் எதிரிகளை அடிப்படையிலே விடுங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளை உருவாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றிகளை பெருக்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டே செல்லுங்கள் ஆனந்தத்தோடு வாழுங்கள் என்பதுதான் என்னுடைய அடிப்படை பார்த்து ஒவ்வொரு நிலையிலும் பின்பற்றி வளர்ந்தவர்கள் இந்த பதிவையும் மறக்காமல் பார்த்து உங்கள் வாழ்வை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய அடிப்படையான வேண்டுகோளாகும் என்று கூறி மேலும் நாளை ஒரு நல்ல ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்